ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராவணன் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ட்ரிப்பு கிளம்பியாச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி போகுது. 4 வண்டி இப்ப எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வண்டி இந்த இருக்கு. வண்டிக்கு நம்பர் வேற வாங்கல, அதுக்கு வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நம்ம ஃபேன்சி நம்பர் கேட்டதுனால நமக்கு பாத்தீங்கன்னா 2வது மாசம் தான் கிடைக்கும். அதனால கம்பெனியோட லோகோவை அடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மாப்பிள்ளை வேறு வந்துட்டான், அந்த வந்துட்டான் பாருங்க நண்பா. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க்குக்கு வந்தாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ராவணனோட டேங்கை ஃபுல் பண்ண தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கணக்குன்னே எனக்கு தெரில. 1060 ரூபாய்க்கு பிடிச்சிச்சு டேங்க் ஃபுல்லாகிறதுக்கு. ஏற்கனவே பெட்ரோல் கிடந்துச்சா என்ன என்ன கணக்குனே தெரில. 1060 ரூபாய்க்கு பிடிச்சது. சரி, ரைட்டு விட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பாருங்கள், அந்த பாயிண்ட்டை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 10.5 லிட்டர் கிட்ட பிடிச்சிருச்சு டேங்கு. ஏற்கனவே பெட்ரோல் கிடந்து நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி இன்னைக்கு பெட்ரோல் பல்கில் நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வண்டி தான் நண்பா கொடைக்கானலுக்கு. 5 வண்டி மொத்தம் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருப்புக்கோட்டைக்கிட்ட போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ அருப்புக்கோட்டைக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கோபுரம் வாங்கலை நண்பா, கண்டிப்பாக நான் வாங்கணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் தான் வாங்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால வாங்க முடியல கோபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோபுரம் தரமான வீடியோலாம் காத்துட்ருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. நாங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் எத்தனை வண்டி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 MT, 1 220, 1 FZ போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் எல்லாருமே தான் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய டீம் இல்லை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. நம்ம எப்படி சொல்கிறது, இதுவும் நம்ம அண்ணன் அந்த மாதிரி டீம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் யாருமே இல்லை. உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூர் கிளம்ப போகிறோம், ஒரு முக்கியமான நபர் வராங்கன்னா அவங்களால வர முடியல, வர முடியாத சூழ்நிலனால அவங்க வரலை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி 3 பிளான் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக வருவாங்க. அவங்க அவங்க யாருன்றதை அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சவுடாம்பிகா காலேஜ் அந்த அருப்புக்கோட்டையை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். நேராக போயிட்டு இருக்கோம் நண்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ கேமரா அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதை எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஃபோனில் தான் எடுத்துகிட்டு வரேன். அதுவும் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒத்த கையில் பார்த்துக்கோங்க. ஒத்த கையில் வண்டி ஓட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வளர்க்கிங்லாம் வேறு லெவலில் வரும். மைக் செட்டப்பு, ஹெல்மெட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இப்போ அருப்புக்கோட்டை பாலத்து மேலே ஏறியாச்சு நண்பா. பாலத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நேராக. நண்பா எத்தனை நாள் ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 1 தான் பிளான் பண்ணி போகிறோம். ஆனால் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு தெரில. அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி டைமத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா லாக்டவுன் வேறு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம், என்னடா லாக்டவுன் போட்டாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கிட்டே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒத்த கையில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூன் தெரியும் நினைக்கிறேன். மொபைல்லே பார்த்தீங்கன்னா தரமான ஆப்ஷனில் கேமரா வலுவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபுரை வாங்கி மைக் செட்டப்போட ஹெல்மெட்டோட வீடியோ எடுக்கலை, வேறு லெவலில் இருக்கும் நண்பா. இப்போ இந்த வண்டியில் போகிறத ஒரு மியூசிக்கோட என்ஜாய் பண்ணி நீங்கள் பாருங்கள் நண்பா. நண்பா பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும், தரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராவணன் அல்டிமேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. இப்போ தான் லாங் ட்ரைவுன்னு இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறேன் ராவணனை. தரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ மதுரையை நம்ம தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடிப்பட்டிக்கில் ஒரு ஹோட்டல் தரமான ஃபேமஸாக அந்த ஹோட்டல் தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா வாடிப்பட்டிக்கு வந்தாச்சு. மகான்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா
தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்டு நிறைய சைடிஷை குமிச்சு வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு நான் வீடியோ எடுப்புன்னு பார்த்தேன். சரி ரைட்டு, கையை கழுவுங்கடா, வேமா வாங்கடான்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். பிரியாணியும் பார்த்தீங்கன்னா குமிச்சு வச்சுருந்தாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா கட் பண்ணிட்டு அப்படியே கையை கழுவிட்டு வந்துட்டோம். கையை கழுவிட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலைவாழை இலை, பெரிய விலை இலையாக போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். தண்ணி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருந்தோம். தண்ணியும் வந்துருச்சு. தண்ணியும் ஊற்றுனாங்க பார்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மாப்பிள்ளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணியை என் கையில் ஊற்று அப்படின்னு சொல்லவும் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் வந்து தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ஊற்றுனோடனே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அதை வாங்கி அப்படியே நம்ம இலையில் போட்டு அப்படியே லைட்டை அங்கிட்ட இங்கிட்டோம் அப்படியே ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அப்படின்னு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணும்ன்ட்டு அப்படின்னு சப்ளையர் வந்து ஆர்டர் கேட்க வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சைடிஷை கொண்டு வந்தார். தம்பி இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிராணி, இது வந்து பார்த்தீங்கன்னா குடல், இது பார்த்தீங்கன்னா ஈரல், இது பார்த்தீங்கன்னா மீன், இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ், இது பார்த்தீங்கன்னா சுக்கா, அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ நல்லி எலும்பு அப்புறம் நல்லி சாப்ஸ் அப்படி இப்படின்ட்டு இருந்தார். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு காடை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடல் ஆர்டர் பண்ணோம். சரி அந்த காடையும் குடலும் எப்படி வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி இது கொண்டு வாங்க, கல்லில் போட்டு தரமாக ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடை வர்றதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணோம். சரி தம்பி நான் கொண்டு வரேன்ட்டு அண்ணன் போயிட்டார். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம், நல்லா ஒரு கட்டியான தயிர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சாங்க. இதை சம்பல்னும் சொல்லுவாங்க, தயிர் வெங்காயம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸ் அவ்வளோ வெந்திருக்காது, நிறைய தடவை சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கனால. சரி பிரியாணியில் எல்லா பிரியாணியும் ஒன்று தானே, சிக்கன் போட்டிருந்தால் சிக்கன் பிரியாணி, முட்டை போட்டிருந்தால் முட்டை பிரியாணி. இந்த முட்டை பிரியாணியில் மாசம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை போட்டிருந்தாங்க. பிரியாணி வேறு லெவல்னு சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன், நான் சாப்பிட்ட பிரியாணியிலே சென்னைக்கு அடுத்து இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி தான் நான் சொல்லுவேன். சென்னையில் ஒரு ரெண்டு மூணு ஹோட்டலில் சாப்பிட்டாங்கலாம் தரமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு தரமான பிரியாணின்னு சொல்லுவேன். அதுக்கு கூட என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்னா, நல்ல ஒரு கட்டியான ஃப்ளேவரு, நல்ல ஒரு உரப்பாக டேங்கியாக இருந்துச்சு. அந்த சால்னா கொடுத்துருந்தாங்க, சிக்கன் சால்னா தான் பார்த்தீங்கன்னா. முட்டை பிரியாணி ரெண்டு முட்டை வச்சது நான் இப்போ தான் மொதல் டைம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா காடை நமக்கு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த காடையில் பார்த்தீங்கன்னா லெமனை அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே புளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புளிய ஆரம்பிச்சிட்டேன். நான் புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு சரி ரைட்டு அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு அப்படியே முட்டையை பிரியாணி சாப்பிட்றதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு முட்டையை பிச்சு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயத்தை தூக்கி அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடிஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு தூக்கி அதை வச்சுட்டு சைடிஸை பார்த்தேன். பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த குடல் வந்துருச்சு. அந்த குடல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்மளுடைய காடை இருக்குது, எதை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த குடலை எடுத்து அப்படியே குடலை கொஞ்சோண்டு எடுத்து நம்மளுடைய அந்த பிரியாணி மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பிரியாணி மேலே நம்ம குடலை எடுத்து தூக்கி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காடை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த காடை அப்படியே பிக்கையில் அப்படியே பூவாக வருது. அது பாருங்களேன், ஒரு ப்ரௌனிஸாக ஒரு லேயர் லேயராக வந்துச்சு. அதையும் தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு அது ரெண்டையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு குழப்பு குழப்பிட்டு அப்படியே தயிர் வெங்காயத்தையும் கூட கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே சால்னாவை எடுத்து அந்த குழம்பை எடுத்து மேலே அப்படியே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஏற்கனவே ஊற்றியாச்சு, அப்புறம் இருந்தும் அது மேலே ஊற்றி சாப்பிட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு ஒரு குழப்பி எடுத்து வாயில் வச்சு ஒரு குடுப்பு கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி ஃபுல்லாக காலியாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒயிட் ரைஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அவங்க ஒரு ஹாஃப் பிளேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஹாஃப் பிளேட் ரைஸ் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிரும் எல்லாத்துக்கும், எங்களுக்கு ஃபுல்லாயிருச்சு. பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிரியாணியே ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி. அதுக்கப்புறம் இவங்க ரசம் ஊற்றுன ஸ்டைலு தான் பாருங்கள் எப்படி ஊற்றுறாங்கன்னு. அந்த சட்டியில் அப்படியே அந்த மண்டி இப்படி வச்சுட்டு இப்படியே கிண்டி 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 அப்படியே தண்ணி ஜக்கில் தண்ணி ஊற்றுற மாதிரி ரசத்தை ஊற்றிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரசம் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. பிரைஸுக்கும் தரமான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிரைஸுக்கு இந்த இது ஒர்த்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் சாப்பிட்ட டேஸ்ட்டான ஒரு பிரியாணினா இதையும் நான் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ராவணன் எல்லா வண்டியும் நிப்பாட்டிட்டு கொடைக்கானல் மலை ஏற கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸில் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளினா நம்ம மாப்பிள்ளை ஒரு ஆளை உட்கார வச்சாச்சு. அவன் தான் நமக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் நான் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் ஆயிரு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போய் நாங்கள் என்னென்ன தரமான சம்பவம்லாம் காத்துட்ருக்கு, அது என்னென்ன சம்பவம்ன்றது அடுத்த பார்ட் டூவில் பாருங்கள். இது பார்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேயே நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதை வீடியோ எடுத்தேன், பட் அதை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம பசங்க வேணாம் அது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் ஃபேஸ்லாம் கவர் ஆயிருந்துச்சு. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் எடுக்கலை. வீடியோ எடுத்து அதை நம்ம அட்டாச் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம நம்பர் வாங்காமல் இவ்வளோ தூரம் போகிறதே தப்பு. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்னால அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் அப்படி இப்படி இப்படி இப்படியே அப்படியே நம்ம இன்சுலின்
இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தி நம்ம மேலே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது மேலே லாக்டவுன் போட போகிறாங்கன்ட்டு. லாக்டவுன் வேறு போட்டாங்க, ஏன்னா 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா டர்னிங்கில் அடித்து மறுநாள் மாஸ்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். சரி வந்தது வந்தாச்சு, மேலே போய் பார்த்துக்கலாம், கீழே இறங்குற வரைக்கும் நமக்கு இப்போ எதாவது பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி போயிட்டே இருந்தோம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா காட்டு மாடு ஊடையில் ஊட வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கழுதை அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா டேங்கவரெல்லாம் பிடுங்கி உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸில் இருக்கோம். பார்ட் 2 வீடியோ கண்டினியூவாக வரும் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. உடனே வீடியோ வரும் நண்பா.